Hi guys, welcome to Modern Tamilachi. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடு இந்த கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன்க்கு கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் கொழுக்கட்டையோட மேல் மாவுல உப்பு கலந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சூடா இருக்கதனால ஸ்பூன் வச்சு mix பண்ணிக்கோங்க. மாவு சூடு ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு panல 1/4 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். சக்கரை கரையிறது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க சக்கரையில கட்டி எல்லாமே நல்லா கரஞ்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சக்கரை பாகை தூசி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிறதுனால தூசி மண்ணு எல்லாமே வடிகட்டிலே தங்கிடும். வடிகட்டின சக்கரப்பாக ஒரு பேன்ல ஊத்திடலாம். இதுல 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுல வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் கைவிடாம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா சக்கரப்பாகு கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ சக்கரப்பாகு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மாவுல நம்ம சுடு தண்ணி சேர்த்திருந்தோம். இப்போ அந்த சூடெல்லாம் ஆறிடுச்சு. கை வச்சு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கையில லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா மாவை ரோல் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே வந்து விரல் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மாவை சமப்படுத்திக்கலாம். இப்போ மாவுக்கு நடுவில் தேங்காய் பூரணம் வச்சுட்டு மாவை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா கொழுக்கட்டை வெந்து முடித்ததும் அதோட பூர்ணம் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரியே மீதி இருக்க மாவையும் பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டை மாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. தட்டை மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். கொழுக்கட்டை ரொம்ப ரஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் நமக்கு கொழுக்கட்டை ரெடி. வெந்துடுச்சு. ரொம்ப டேஸ்டான பூர்ணம் மடக்கு கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.